ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருபெருந்த மார்வன் பொலிந்த கருடன்மேல் கொண்ட கரியான் கடலே திருடன்மேல் கண்டாய் தெளி. மாடமாமயிலை திருவல்லிக்கேணியிலே அவதரித்த பேயாழ்வார் எம்பெருமானையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார். தெருள் தன்மேல் கண்டாய் தெளி. தெருள் என்றால் ஞானம். ஜீவாத்மாக்களான நாம் அனைவரும் அறிவுடையவர்கள். இந்த அறிவாலே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்னா அந்த எம்பெருமானையே தெரிந்து கொள்ள வேண்டும். தெருள் தன் மேல் என்றால் ஞானத்தை காட்டிலும் உயர்ந்த பக்தி. அறிவே வளர வளர அது நன்கு முற்றியதானால் அது காதல் அன்பாக மாறும். அதைத்தான் பக்தி என்ற சொல் குறிக்கும். அப்போ தெருள் தன் மேல் என்றால் ஞானம், ஞானத்தினுடைய பக்குவமான நிலை, அதுதான் பக்தி. இதனாலே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இதற்கு எது விஷயம் என்றால் எம்பெருமானுடைய திருவடிகள். அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறான்? பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன். எம்பெருமான் கரியான் ஒரு காளை என்று கார் மேகம் போன்ற நிறம் கொண்டிருப்பவன், கரியவனாக இருக்கிறான். அவருடைய திருமார்பிலே மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த அழகு எப்படி அமைந்திருக்கிறதுன்னா நல்லா செறிந்து இருக்கிற கருப்பு மேகங்களோடு கூடியிருக்கிற வானம், இதுதான் கார்வானில் மின்னே போல் தோன்றி. அந்த கருப்பு நிறமுள்ள அந்த ஆகாசத்திலே ஒரு மின்னல் வெட்டியது என்றால் அது பார்ப்பதற்கு எவ்வளவு ஆச்சரியமா பேர் அழகோடு கூடியிருக்கும். அதை போலே எம்பெருமானுடைய அந்த திருமார்பிலே பிராட்டி எழுந்தருள் இருக்கிற அந்த அழகை சேவிக்கும் பொழுது கருப்பு வானத்திலே மின்னல் வெட்டினார் போலே அதைவிட இன்னும் அழகாக இந்த எம்பெருமானும் தாயாரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே. அப்படி திருமார்பிலே மகாலட்சுமியோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமான் பிரகாசிக்கிற கருடாழ்வார் திருத்தோளின் மேலே ஏறி அமர்ந்திருக்கிறார். அவருடைய திருவடிகளை கருடாழ்வாருடைய திருக்கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே தெருடன் மேல் கண்டாய் தெளி. அப்படி அந்த கருடாழ்வார் அவருடைய திருக்கைகளிலே எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு நமக்கு காட்டுகிறாரே. ஆகவே இந்த திருவடிகளையே நாம் நினைக்க வேண்டும். இந்த திருவடிகளிலேயே அன்பை செலுத்தி பக்தியோடு இருக்க வேண்டும் என்று பேயாழ்வார் உபதேசிக்கிறார். அந்த பேயாழ்வார் எம்பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுமா போலே திருவல்லிக்கேணி திவதேசத்திலே இன்றைய தினம் ஸ்ரீ தெள்ளியசிங்க பெருமாள் கருட சேவையிலே புறப்பாடு கண்டருளி அடியாறுகளுக்கு அந்த சேவையை காட்டி கொடுக்கிறார். பிரம்மோத்சவத்தினுடைய 3ஆம் திருநாள் காலை உயர்ந்த கருட சேவை மகோத்சவம் நடைபெறுகிறது. எம்பெருமானுக்கே மிகவும் பிடித்த வாகனம் கருட வாகனம். பொறுசிறைப்புள் உவந்து ஏறும் பூமகளார் தனிக்கேழ்வன் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். கருடாழ்வாரின் பேரிலே எழுந்தருள வேண்டும்னா எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பமா, அதிலே மிகவும் ஆசை, ஆர்வம் எம்பெருமானுக்கு. பொறுசிறை புல் என்றால் ரொம்ப அழகான சிறகுகளோடு கூடியிருக்கிற கருடாழ்வார். உவந்து ஏறும் என்றால் ரொம்ப ஆர்வத்தோடு ஆனந்தத்தோடு அந்த கருடாழ்வாருடைய திருத்தோளின் பேரிலே ஏறி அமர்ந்து கொள்ளுவானாம். பொறுசிறைப்புள் உவந்து ஏறும் பூமகளார் தனிக்கேழ்வன். இப்படி எழுந்தருள் இருப்பவன் யாருன்னா பெரிய பிராட்டிக்கு நாயகன், மகாலட்சுமி தாயாருக்கு கணவனாக இருக்கிற அந்த எம்பெருமான். அவருக்கு எதிலே ஆனந்தம்னா கருடாழ்வாருடைய திருத்தோளின் பேரிலே ஏறி அமர்ந்து அனைவருக்கும் சேவை சாதிக்க வேண்டும் என்பது அந்த எம்பெருமானுக்கே விருப்பம். ஆக அதை வெளிப்படுத்துமா போலே பிரம்மோத்சவத்தினுடைய 3ஆம் திருநாள் காலை அந்த எம்பெருமான் கருட சேவையிலே புறப்பாடு கண்டருளுகிறான். கருட வாகனத்தின் பேரிலே ஏறி அமர்ந்து வீதியார புறப்பாடு கண்டருளுகிறான். சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வெள்ளை சொரிசங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ன ஆத்தை காணீர். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திற்குள்ளே அந்த எம்பெருமான் வந்தான். எப்படி எழுந்தருளினான்னா திவ்ய ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டு உயர்ந்த கருடாழ்வார் அவருடைய திருத்தோளின் பேரிலே ஏறி அமர்ந்து உள்ளுக்குள்ளே சென்றான். சென்றது மட்டும் இல்லாமல் அவ்விடத்திலே வையாளி கண்டருளுகிறானாம். பெரிய ஏசல் முன்னும் பின்னுமாக அந்த கருடாழ்வாரை செலுத்தி உயர்ந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறான். ஆக இதிலிருந்து அந்த எம்பெருமானுக்கே மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாகனம் அது கருட வாகனம் என்கின்ற அந்த விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா எம்பெருமானுக்கு எப்பொழுது ஆனந்தம் ஏற்பட்டாலும் அப்பொழுது அவர் கருட வாகனத்திலே தான் வந்து சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி யாருக்கேனும் ஆபத்து என்றாலும் அந்த சமயத்திலே கருட வாகனத்திலே பிரயாணப்பட்டு வந்து அந்த அடியார்களை ரட்சிக்கிறான். 2 இடங்களை பார்க்கலாமே. பெரியாழ்வார் பாண்டிய ராஜசபையிலே பரதத்துவ நிர்ணயத்தை செய்தார். ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவரே பரமாத்மா என்பதை சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களை எடுத்து கூறி நன்கு நிலைநாட்டினார். இன்றைய தினம் அந்த மகோத்சவம். ஆணி மாசம் சுவாதி நட்சத்திரம் பெரியாழ்வார் திருவவதார நன்னாள். உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர் தந்தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் என்று மணவாள மாமணிகள் உபதேசிக்கிறார். பெரியாழ்வாருக்கு ஒப்பு சொல்ல முடியுமா? பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு என்ன பெருமைனா, எம்பெருமான சேவித்த மாத்திரத்திலே அன்பு பீரிட்டு எம்பெருமானே உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று பல்லாண்டு பாடினார் அல்லவா. ஆக அந்த பெரும் புகழ் கொண்டிருப்பவர் பெரியாழ்வார். அவருக்கு சமமாக மற்றவரை சொல்ல முடியுமோ? அவருடைய அந்த திருப்பல்லாண்டுங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு சமமாக மற்றொரு திவ்ய பிரபந்தம்தான் உண்டோ? அதைத்தான் மணவாள மாமணிகள் வியந்து கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார் அவர் பரதத்துவ நிர்ணயத்தை செய்தார். அதற்கு சேரதான் இன்றைய தினம் எம்பெருமான் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளும் பொழுது எதிரிலே யானை வாகனத்திலே பெரியாழ்வாரும் புறப்பாடு கண்டருளுகிறார். அந்த ராஜா பெரியாழ்வாரை யானை பேரிலே அமர்த்தி வீதியாக வளம் வரச் செய்தானா. ஏன்னா இந்த பெரியாழ்வார் தானே இந்த உலகத்திற்கே பரதத்துவம் பகவான் என்பதை காட்டி கொடுத்தார். ஆகவே அந்த ஆழ்வாருக்கு சிறப்பு செய்ய வேண்டும், அவரை வீதியார வலம் வர செய்ய வேண்டும், உயர்ந்த யானையின் பேரிலே அவரை அமர்த்தி அவருக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று ஊர்வலமாக வரச் செய்தான். ஆழ்வாருக்கு நேர்பட்ட இந்த பெருமையை நேரிலே வந்து பார்க்க வேண்டும் என்று எம்பெருமானே விரும்பினானாம். எப்படி குழந்தைகளுக்கு பெருமை ஏற்பட்டால் பெற்றோர்கள் நேரே வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்களோ அதை போலே அந்த எம்பெருமான் பெரியாழ்வாருக்கு முன்னே தோன்றினான். எப்படி சேவை சாதித்தான் என்றால் உயர்ந்த கருட வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்தான். அப்படி அந்த எம்பெருமானை சேவித்த பிற்பாடுதான் ஆஹா அவருடைய அழகுக்கு எந்த கண்ணெச்சிலும் வரக்கூடாதே, எந்த திருஷ்டி தோஷமும் படக்கூடாது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. எம்பெருமானே நீ பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடினார். இந்த மகோத்சவத்தை நினைவு கூறுமா போலே இன்றைய தினம் கருட சேவையிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருளும் பொழுது எதிரிலே யானை வாகனத்திலே பெரியாழ்வாரும் சேர்ந்து புறப்பாடு கண்டருளுகிறார். அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அப்ப பெரியாழ்வாருக்கு ஒரு பெருமை, அது ஏற்பட்ட சமயத்திலே எம்பெருமானுக்கு ஆனந்தம். அதை எப்படி வெளிப்படுத்தினார்னா கருடாழ்வாரின் பேரிலே எழுந்தருளி சேவை சாதித்தார். மேலே யானைக்கு அருளினார். அந்த கஜேந்திரன்கிற யானை முதலையினாலே இடர்பட்டது. அந்த இடரை போக்க வேண்டும், ஆபத்தை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த சமயத்திலேயும் எம்பெருமான் எப்படி தோன்றினான்னா அந்த கருட வாகனத்தின் பேரிலே எழுந்தருளி வேகமாக அந்த மடுக்கரைக்கு வந்து ஆபத்தை நீக்கினான் என்ற சரித்திரத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆபத்து காலத்திலே அடியார்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த சமயத்திலேயும் எம்பெருமான் பயன்படுத்துவது கருட வாகனம். ஆனந்தம் அதிகமாக போகி அடியார்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்கிற அந்த சமயத்திலேயும் எம்பெருமான் எப்படி தோன்றுகிறான்னா உயர்ந்த கருட சேவையிலே கருட வாகனாரூடனாக சேவை சாதிக்கிறான். ஆக எம்பெருமானுக்கே மிகவும் பிடித்த வாகனம் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தின் பேரிலே இன்றைய தினம் ஸ்ரீ தெள்ளியசிங்கப் பெருமாள் ஆரோகணித்து வீதியார புறப்பாடு கண்டருளுகிறார். காய்சின பறவை யூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்று சுவாமி நம்மாழ்வார் அற்புதமா இந்த கருட சேவையினுடைய அழகை வர்ணிக்கிறார். காய்சின பறவை யூர்ந்து, அடியார்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களெல்லாம் விரோதிகள், அவர்களிடத்திலே கடும் கோபம் சினம் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் கருடாழ்வார். அந்த கருடாழ்வாரனுடைய திருத்தோளின் பேரிலே ஏறி அமர்ந்து அந்த கருடாழ்வாரை கட்டுப்படுத்துகிறாராம். போரும் போரும் இந்த சினம் இந்த கோபம் போரும், இதற்கு மேலே கோபத்தை வெளிப்படுத்தினால் இந்த ஜகத்து தாங்காது என்று அந்த பறவையை கட்டுப்படுத்துகிறார். காய்ச்சின பறவை ஊர்ந்து, அந்த பறவையின் பேரிலே எம்பெருமான் எழுந்தருளி ஆரோகணித்து புறப்பாடு கண்டுள்ளுகிற அந்த அழகு எப்படி இருக்கிறதுன்னா பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் தங்கமயமாக ஒரு மலை அமைந்திருக்கிறது. அதனுடைய உச்சி பகுதியிலே கருப்பு மேகம் காளமேகம் படிந்தால் அது எப்படி இருக்கும்? கருப்பு நிறமும் இந்த பொன் நிறமும் சேர்ந்தால் பார்ப்பதற்கே அவ்வளவு ஆனந்தகரமாய் ஆச்சரியகரமாய் அமைந்திருக்குமே. அந்த பேரழகு எம்பெருமான் கருப்பு நிறத்தோடு கார்மேக வண்ணனாக சேவை சாதிக்கிறான். இந்த கருடாழ்வாரோ பொலிந்த கருடன் ரொம்ப பிரகாசமா பொன்னிறத்தோடு கூடியிருக்கிறார். ஆக இந்த எம்பெருமான் கருடாழ்வாரின் பேரில ஏறி அமர்ந்தால் அந்த அழகுங்கிறது ஒப்பற்ற இணையற்ற அழகாக இருக்கிறதே என்று ஆழ்வார்களெல்லாம் வியந்து அந்த அழகிலே ஈடுபடுகிறார்கள். அந்த அழகையெல்லாம் இன்றைய தினம் ஸ்ரீ தெள்ளியசிங்க பெருமாள் கருட சேவையிலே புறப்பாடு கண்டருளி நமக்கும் சேவை சாதிக்கிறான். இந்த கருட சேவையிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருளும் போது எந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறான் என்றால் அதை இரண்டு விதமாக அனுபவிக்கலாம். முதல் நாள் காலை அந்த எம்பெருமானே பெருமை பெற்றிருப்பவன், அவனே பெரியவன் என்பதை பார்த்தோம். அடுத்த நாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளும் பொழுது அவரே தலைவன் என்பதையும் பார்த்தோம். யாரு பெரியவனோ யாரு தலைவனோ அவரே நமக்கு காரணன், இந்த ஜகத்துக்கெல்லாம் இவரே காரணன் என்பதைத்தான் இப்ப கருட வாகனத்திலே காட்டி கொடுக்கிறார். சாமான்யமா இந்த லோகத்திலே பெருமையுடையவர்களெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தலைவராக இருப்பவரெல்லாம் நமக்கு காரணமாக இருக்க வேண்டும், நம்மோடு உறவு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த நியமம் இல்லை. ஆனா எம்பெருமானிடத்துல என்ன பெருமைனா, அவர் பெருமையுடையராகவும் இருக்கிறார், அவரே இந்த ஜகத்துக்கு தலைவனாக இருக்கிறார், இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார். அப்ப இவரை விட்டால் வேறு யாரிடத்திலே நாம் செல்ல முடியும்? நமக்கெல்லாம் மாதாவும் பிதாவுமாக எல்லா விதமான உறவும் அவரிடத்திலேதான் நமக்கு உண்டு. ஆக நமக்கெல்லாம் காரணமாய் அகில ஜகத்துக்கும் காரணமாய் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவனிடத்திலிருந்து தான் இந்த ஜகத்து படைக்கப்படுகிறது. ஆக ஜகத்துக்கெல்லாம் காரணம் பகவான் என்பதைத்தான் கருட வாகனத்தில் எழுந்தருளி நமக்கு இந்த பெருமையை வெளிப்படுத்துகிறான். ஆதி மூலமே ஜெகத் காரணமே என்றுதான் கஜேந்திர ஆழ்வான் அழைத்தார். முதலை நாளை இடர்பட்ட சமயத்திலே ஆதி மூலமே என்று அழைத்தார். அப்போ ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த எம்பெருமான் கருட வாகனத்திலே அன்றோ தோன்றினான். ஆகவே கருட வாகனத்திலே எழுந்தருளும் பொழுது தானே இந்த ஜெகத்துக்கு காரணன் என்பதை காட்டி கொடுக்கிறான். ஏனென்றால் இந்த கருடாழ்வார் என்பவர் வேதமயன், வேதங்களே ஒரு வடிவம் கொண்டார் போலே இந்த கருடாழ்வார் அமைந்திருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு அங்கம், இவருடைய ஒவ்வொரு பாகமும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்திற்கு சமம் என்றே சாஸ்திரங்கள் இவரை வர்ணிக்கிறது. ஆக கருடாழ்வார் என்பவர் அந்த வேதங்களே ஒரு உருக்கொண்டார் போலே அமைந்திருக்கிறார். அந்த வேதங்களெல்லாம் சேர்ந்து எம்பெருமானையே ஜகத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கிறது. ஆகவே கருட வாகனத்திலே அந்த எம்பெருமான் எழுந்தருளும் பொழுது நமக்கெல்லாம் மாதாவும் பிதாவுமாக எல்லா விதமான உறவோடு கூடியிருப்பவன் நமக்கு காரணனாக அவர் இருக்கிறார். காரணன் என்பதினாலே நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவன்னு பார்த்து அவரை தள்ளி வைக்காமல் எனக்கும் அவருக்கும் உறவு அமைந்திருக்கிறது, என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப நமக்கும் அந்த எம்பெருமானுக்கும் நெருக்கம் உண்டு என்பதைத்தான் இந்த கருட வாகனத்தில் எழுந்தருளுகிற அந்த எம்பெருமான் நமக்கு வெளிப்படுத்துகிறான். மேலும் பெரியாழ்வார் பறவையேறு பரமபுருடா என்று தெரிவிக்கிறாரே, கருடாழ்வாரின் பேரில் எழுந்தருளுகிற அந்த எம்பெருமான் அவரே பரமபுருஷன், அவருக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ இல்லை என்று தெரிவிக்கிறார். புருஷர்கள்ங்கிற அந்த சொல்லினாலே முதலிலே இந்த ஜீவாத்மாக்களை எடுத்துக்கொள்வோம். இந்த லோகத்திலே சம்சாரிகளாக இருக்கிற நாம், நம்மை காட்டிலும் அந்த எம்பெருமான் உயர்ந்தவன். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள், முக்தர்கள், அவர்களை காட்டிலும் எம்பெருமான் உயர்ந்தவன். அந்த நித்திய சூரிகள், ஸ்ரீவைகுண்டத்திலே எப்போதும் இருந்து கைங்கரியம் செய்கிற நித்திய சூரிகள், அவர்களை காட்டிலும் எம்பெருமான் உயர்ந்தவன். ஆக அனைவரை காட்டிலும் மேம்பட்டவன், உயர்ந்தவன் என்கின்ற அந்த பெருமையையும் இந்த கருட வாகனத்தில் எழுந்தருளும் பொழுது எம்பெருமான் வெளிப்படுத்துகிறான் என்று பெரியாழ்வார் தெரிவித்தார். ஆக இப்படி பல பெருமைகளை அந்த எம்பெருமான் கருட வாகனத்தில் வெளிப்படுத்துகிறான். அந்த ஆச்சரியமான சேவை இன்றைய தினம் கருட வாகனத்திலே ஸ்ரீ தெள்ளியசிங்க பெருமான் வீதியார புறப்பாடு கண்டருளி அனைவரையும் ரட்சிக்கிறான். அப்படி அந்த எம்பெருமான் புறப்பாடு கண்டருளும் பொழுது அவருக்கு முன்னே மூன்றாம் திருவந்தாதி என்கின்ற ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் மாடமாமயிலை திருவல்லிக்கேணியில அவதரித்த பேயாழ்வார் அவர் அருளி செய்திருக்கிற இந்த திவ்ய பிரபந்தம் இது சேவிக்கப்படும். இதுல பல பாசுரங்களிலே நரசிம்ம பெருமாளை அந்த ஆழ்வார் அற்புதமா வர்ணிக்கிறார். அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை சுருக்கமாக அனுபவிக்கலாம். மூன்றாம் திருவந்தாதியிலே 31வது பாசுரம், இரணியனது ஆகம் அவை செய்து அரியுருவமானான். நரசிம்மாவதாரம் எடுத்த பிற்பாடு ஹிரண்யகசிபுவை கிழித்தாரா? ஹிரண்யகசிபுவை கிழித்து கொண்டே நரசிம்மாவதாரம் எடுத்தாரான்னா அந்த செயலனுடைய வேகத்தை எப்படி வர்ணிப்பதுன்னே தெரியவில்லையே என்று ஆச்சரியப்படுகிறார். இரணியனது ஆகம், ஹிரண்யகசிபுனுடைய அந்த மார்பு, அதை கிழித்தார். அவை செய்து என்றால் பல பகுதிகளாக கிழித்தாராம். ஏதோ ஒரு பகுதி, ரெண்டு பகுதி, மூணு பகுதின்னு கிழிக்காம எண்ணிலடங்காத பல பல சிறு பகுதிகள், சிறு துண்டுகளாக ஆகும்படி தன்னுடைய கூரிய நகங்களாலே அப்படி கிழித்து புகட்டார். எதனாலன்னா சிறு குழந்தையான பிரஹ்லாதனிடத்திலே அவன் அபச்சாரப்பட்டான் அல்லவா, அந்த கோபம் அதனாலே அப்படி செய்தார். செய்து அரியுருவமானான்னா நரசிம்மமாக அவதரித்த அந்த சமயத்திலேயே ஹிரண்யகசிபுவை கிழித்திருக்கிறார். அப்ப அவதரித்தார், பிற்பாடு கிழித்தார் என்று நடுவிலே சற்று இடைவெளி கூட இல்லாமல் அவ்வளவு வேகமாக செய்திருக்கிறார். அத்தனை கோபம் அவனிடத்திலே, இந்த பிரஹ்லாதனை ரட்சிக்க வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு. ஆகவே அவதரித்தார், பிற்பாடு கிழித்தார் என்று கூட கூற முடியாதாம். அத்தனை வேகத்தோடு அவதரித்த அந்த க்ஷணத்திலேயே கிழித்து புகட்டிருக்கிறார். ஆக அவை செய்து அரியுருவமானான். இது என்ன ஆச்சரியம், எத்தனை அன்பு அடியார்களிடத்திலே என்று பேயாழ்வார் இந்த பாசுரத்திலே நரசிம்ம பெருமாளை அனுபவிக்கிறார். மேலே 42வது பாசுரத்திலே மேவி அரியுருவமாகி இரணியன தாகம் தெரி உகிராள் கீண்டான் சினம். அந்த எம்பெருமானுடைய சினம், கோபம், அதுதான் நமக்கெல்லாம் ஒரே புகழ். ஒரு பக்தனுக்கு ஆபத்து என்ற உடனே சற்றும் தயங்காமல் அத்தனை கோபத்தோடு வந்து அவதரித்திருக்கிறான் என்றால் அப்ப அந்த கோபமே நமக்கெல்லாம் தஞ்சம் என்று தெரிவிக்கிறார். மேவி அரியுருவமாகி, பெருமானுடைய அந்த நரசிம்ம அவதாரம், அவருடைய திருமேனி ரொம்ப பொருத்தமாக இருந்தது. நரத்துவம் சிம்மத்துவம், மனிதத்தன்மை சிம்மத்தன்மை இரண்டையும் கலந்திருக்கிறான். அது ரொம்ப பொருத்தமாக இருந்ததாம். இரணியன தாகம் உகிரால் கீண்டான் சினம் தெரி, அந்த ஹிரண்யகசிபனுடைய மார்பை கடும் கோபத்தோடு அந்த நரசிம்ம பெருமாள் கிழித்தெறிந்திருக்கிறார். ஆகவே அந்த கோபத்தையே நமக்கு தஞ்சமாக தெரிந்துகொள் என்று நமக்கு உபதேசிக்கிறார் பேயாழ்வார். மேலே 49வது பாசுரத்திலே செற்றதுவும் சேரா இரணியனை, சேரா இரணியன், பொருந்த மாட்டேன் என்றான் அந்த ஹிரண்யகசிபு. எம்பெருமானோடு பொருந்த மாட்டேன், அவனுக்கு பக்தன் என்று கூற மாட்டேன். பக்தனாக இருக்கிற அந்த பிரஹ்லாதன் அவனோடும் பொருந்தவில்லையே. ஆக அடியவனான பிரஹ்லாதனோடு பொருந்தாத அந்த ஹிரண்யகசிபு இனி இந்த உலகத்திலே இருப்பதற்கு பொருத்தம் இல்லை, அவனை செற்று விடுவோம் என்று அவனை கிழித்து புகட்டார். செற்றதுவும் சேரா இரணியனை என்று நரசிம்ம பெருமாளை கொண்டாடினார். மேலே 65வது பாசுரத்திலே அங்கர் கிடறின்னி அந்தி பொழுதத்து மங்க இரணியன் ஆகத்தை பொங்கி அரியுருவமாய் பிளந்த அம்மான். பிரஹ்லாதனிடத்திலே பேர் அன்பு கொண்டிருக்கிற நரசிம்ம பெருமாள் அவரே நமக்கு தலைவன், அம்மான், சுவாமி என்று கொண்டாடுகிறார். அங்கர் கிடரின்னி, பிள்ளை என்று பொருள். அங்கன் என்ற சொல்லிற்கு பிள்ளை என்று அர்த்தம். பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவுக்கு பிள்ளையாக பிறந்தான். ஆனால் அந்த ஹிரண்யகசிபு தந்தையாலேயே அவனுக்கு துன்பம் வந்துவிட்டது. அந்த துன்பத்தை போக்கடித்தார் எம்பெருமான் அங்கர் கிடரின்னி. அல்லது அந்த பிரஹ்லாதனை எம்பெருமான் தன்னுடைய குழந்தையாக அபிமானித்தான், அன்பு கொண்டிருந்தான். ஆக தன்னுடைய பிள்ளையான பிரஹ்லாதனுக்கு துன்பத்தை போக்கினான். அல்லது அங்கற்கு என்றால் இப்ப பேயாழ்வார் தெரிவிக்கிறார் அல்லவா, தமக்கு பிள்ளையாக அந்த பிரஹ்லாதனை சேர்த்து கொண்டாராம் எப்போ ஹிரண்யகசிபு கைவிட்டானோ. ஆகவே இனிமேல் நமக்கு பிள்ளை இந்த பிரஹ்லாதன் தான் என்று பிரஹ்லாதனையே தனக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அங்கர் கிடரின்னி, அந்த குழந்தைக்கு எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் அந்தி பொழுதத்து, காலையிலும் இரவிலும் மரணம் கூடாது என்று வரம் வாங்கியிருந்தான் அல்லவா. ஆகவே சாயம் பொழுதிலே எம்பெருமான் தோன்றினான். மங்க இரணியன் ஆகத்தை பொங்கி அரியுருவமாய் பிளந்த. மங்கன்னா எம்பெருமானுடைய அந்த திருமேனியை சேவித்தவுடனே பயம் கண்டு அதனாலேயே சற்று மங்கி விட்டானாம் ஹிரண்யகசிபு. இரணியன் ஆகத்தை பொங்கி அரியுருவமாய் பிளந்த. அந்த ஹிரண்யகசிபு அவனை கிழிப்பதற்கு விரல் நுனி போரும். ஆனா இப்பேற்பட்ட ஒப்பற்ற பேருருவம் நரசிம்மாவதாரத்தை எதற்கு எடுத்தான்னா, அடியானான அந்த பிரஹ்லாதனிடத்தில் இருக்கிற அந்த விருப்பம், அன்பு, அதனாலே அவ்வளவு உயர்ந்த திருமேனியோடு வளர்ந்தானாம். பொங்கி அரியுருவமாய் பிளந்த என்றால் ரொம்ப பெரிய திருவுருவத்தோடு அவதரித்தான், அவதரித்து பிளந்தான் அந்த ஹிரண்யகசிபுவை, அம்மான். ஆக இப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய அன்பு இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆகவே இவரே நமக்கு சுவாமி என்று தெரிவிக்கிறார். மேலே 95வது பாசுரத்திலே புகுந்து இலங்கும் அந்தி பொழுதத்து அரியா இகழ்ந்த இரணியன தாகம் சுகிர்ந்து எங்கும் சிந்த பிளந்த திருமால் திருவடியே வந்தித்து என் நெஞ்சமே வாழ்த்து. அந்த எம்பெருமான நன்கு கண்டு இந்த நெஞ்சமே நீ அவனையே தொழ வேண்டும், அவனையே வாழ்த்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார். புகுந்து இலங்கும் அந்தி பொழுதத்து, சாயங்கால பொழுது, அந்த சமயத்திலே அரியாய் ஒப்பற்ற நரசிம்மாவதாரமாக தோன்றினான். இகழ்ந்த இரணியன தாகம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இகழ்ந்தார்களாம். இந்த ஹிரண்யகசிபு ஏன் இப்படி இருக்கிறான், இவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறானே என்று அடியார்களெல்லாம் இகழ்ந்தார்கள். இகழ்ந்த இரணியனது ஆகம், இனி இந்த லோகத்தில் இருப்பதற்கு பொருத்தம் அற்றவன் என்று பார்த்து அவனுடைய அகம், அவனுடைய மார்பை கிழித்தார். சுகிர்ந்து எங்கும் சிந்த பிளந்த அந்த மார்பை கிழித்தவுடனே அதனுடைய பகுதிகள் எல்லா விடத்திலையும் அப்படியே சிந்தி விழுந்ததாம். சுகிர்ந்து எங்கும் சிந்த பிளந்த அந்த ரத்தம் குருதி அதுவும் எல்லா இடத்திலையும் பீரிட்டு அப்படி பாய்ந்தது. திருமால் திருவடியே, அடியவனான பிரஹ்லாதனை காக்க வேண்டும், அவனுக்கு விரோதியான ஹிரண்யகசிபுவை முடிக்க வேண்டும் என்பதை எப்படி தெரிந்து கொண்டார், யார் அவருக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்னா அதத்தான் திருமால் என்று தெரிவிக்கிறார். பெரிய பிராட்டி மகாலட்சுமி தாயார் அவள் கூடியே இருப்பதினாலே பிரஹ்லாதனருக்கு நீர் உதவ வேண்டும், ஹிரண்யகசிபுவை முடிக்க வேண்டும் என்று அவள்தான் சிபாரிசு செய்தாளாம். ஆகவே திருமால், இப்ப பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவனே ரக்ஷகன் என்பதையும் காட்டிக் கொடுத்து, வந்தித்து என் நெஞ்சமே வாழ்த்து, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நீ தொழ வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நீ வாழ்த்த வேண்டும். தொழுகை என்றால் அப்ப அந்த எம்பெருமானே நமக்கு சேஷி தலைவன் என்று பொருள். வாழ்த்துதல் என்றால் அப்ப அந்த எம்பெருமானே அடைய தகுந்தவன், நாம் அவருக்கே கைங்கரியங்களை செய்ய வேண்டும், போற்றி போற்றி என்று அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஆக நரசிம்ம பெருமாளை இத்தனை பாசுரங்களிலே பேயாழ்வார் அனுபவித்து அந்த நரசிம்ம பெருமாளுக்கே தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறார். இன்றைய தினம் நரசிம்ம பெருமாள் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளி அடியார்களுக்கு சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.